ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உதயாவுக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, நிறையா உங்கள் மூலமா நிறைய எனக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு. கண்டிப்பாக எல்லா இதுலேருந்தும் வந்து டாக்டர்ஸ் மூலமா பேசுனீங்க. உதயா வந்து ரொம்ப சீரியஸாக நான் கொண்டுட்டு போகலை. ஃபஸ்ட்டு வந்து தேவதாஸ் கொண்டு போகல, ரொம்ப ஒரு மாதிரி பல்ஸ்லாம் ரொம்ப லோவாக தான் கொண்டுட்டு போனோம். தேவதாஸ்லேருந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எதுக்காக மாற்றினேன்னா, உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் மாற்றினேன். மாற்றினப்போ வந்து அங்கே வந்து சில பேர் கண்டுக்கிறல வைக்கல இல்லை கொண்டு வரவங்களாம் இறந்துறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் வேலைமாள் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் நான் வேலைமாள் கொண்டுட்டு போனேன். நான் உசுருக்கு வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஆபத்தும் கிடையாது, நான் கொண்டு வரப்பே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோ ஸ்டேஜ்னு சொல்லி போட்டிருந்தவங்க, அது வந்து ஹோமோ ஸ்டேஜ்னால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்கும், கண்ணுமே மூடி மட்டும்தான் இருக்கும், கால் கை அசைவு எதுவுமே இல்லாமல் இருக்கும். உதயா வந்து அந்த ஸ்டேஜை வந்து இங்கேயே தாண்டிடுச்சு. தேவதாஸில் இருக்கிறப்பவும் ஹோமோ ஸ்டேஜோ உயிர் பயத்தவோ தாண்டிடுச்சு. இப்போ வந்து கண் வந்து ஒரு கண் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தாங்க, இப்போ வந்து இந்த இன்னொரு கண்ணும் ஓப்பன் பண்ணுறாங்க. வேலம்மாவில் வந்து நரம்புக்கானது மருந்து எல்லாமே நல்லபடியாக கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு சார் சொல்லியிருக்காங்க. டாக்டர் கூப்பிட்டு பேசுகிறப்ப வந்து நல்லா முதக்கி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குப்பான்ற மாதிரி சொன்னாங்க. கையசைவு காலசைவு ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் வருது கைய சிவு காலசிவு அப்பப்போ இருக்குது, அதனால் பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வந்து அந்த குறுக்கில் ஆப்ரேஷன் பண்ணதும் அந்த கால் ஆப்ரேஷன் பண்ணதும் அது சரி பண்ணிவிட்டு நான் கையைக்கு வந்து ஆர்த்தோ பண்ணுறேன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ உதயா இருக்குது. ஹோமோ ஸ்டேஜோ இல்லை உசுறு பயமோ அந்த ரெண்டுமே தாண்டிடுச்சு, இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வருது. இன்னொன்று வந்து நான் அந்த வீடியோ போட்டிருந்ததுனால நிறையா பேர் வந்து பெரிய இடத்துலருந்துலாம் பேசினாங்கன்னு சொல்லி சார் எங்ககிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணாங்க டாக்டர்ஸு. அவங்க வந்து நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. நிறையா பேர் வந்து எனக்காக பேசியிருந்தாங்க, நிறையா பேர் வந்து டாக்டர்ஸ்கிட்ட பேசியிருந்தீங்க, அவங்களுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. கண்டிப்பாக உதயா எழுந்திரிச்சு வந்துச்சுன்னா நான் இன்னும் நான் உங்கள்கிட்ட நிறைய நான் பேசணும், பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் உதயா வந்து இனிமேல் எந்திரிச்சு வர்றது வந்து உங்களோட பிளஸ்ஸிங் தான். எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட்டு, எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மீடியான்னு ஒன்று வராட்டினா நான் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, என் புருஷனை நான் காப்பாற்றுவேனா, என் புருஷன் எனக்கு திரும்பி வந்துடுவானான்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பேன். நீங்கள் கொடுத்த ஆதரவில் வந்து எனக்கு கண்டிப்பாக என் வீட்டுக்கார் வந்து எனக்கு வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்களும் வந்து எனக்கு பாசிட்டிவாகவே நினைங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும். அதனால் இப்போ வரைக்கும் நான் உதயா வந்து இப்படி இருக்கே அப்படின்றத விட எனக்கு உதயம் எந்திரிச்சு வந்துடணும், உதயம் என் கூட வந்து பேசணும், என் பிள்ளை கூட விளையாடணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற மட்டும்தான் நினச்சிக்கிறேன். அது போக தேவதாஸில் வந்து சேர்க்குறப்போ வந்து நியூட்ரிஷன் ஃபுட்லேருந்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பிங் பண்ணாங்க. அவங்க மூலயமா டாக்டர்ஸ் கிட்டே கொஞ்சம் பேசினாங்க. ரவிசுந்தரன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனேவும் அவ்வளோ பெரிய ஆள் வந்து டக்குன்னு வந்து யார்ட்டையும் பேசிட மாட்டாங்க, ஆனால் என்கிட்ட பேசினார் அவர். அவங்கக்கிட்ட பேசுகிறவுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க நிறைய பேர், பயம்னா பயம் கிடையாது, மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அவங்க ஃபேஸோ எதுவும் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. நாங்கள் வந்து அந்த இதில் ஜாயின் பண்ணி 2 மந்த் கூட இருந்திருக்காது. ஸோ என்கிட்ட வந்து அவங்க வந்து பேசினது எனக்கு அவ்வளோ ஒரு ஆதரவாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெரிய ஆள் வந்து எனக்கு வந்து ஒரு ஆதரவு சொன்னாங்கன்றது வந்து எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு தான். ஸோ இதுக்கடுத்து மீடியாவில் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆதரவு கிடச்சிச்சு, நீங்களாம் இருக்கீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவரும் வந்து ரவிசுந்தரன் சார் வந்து அவங்க டீம் மூலயமா எனக்கு நிறைய ஹெல்ப் கிடச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது போக நிறையா பேர் வந்து வீடியோவில் வந்து எனக்காக உண்மையாக போட்டிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உதயாவுக்காக வந்து உங்களோட ப்ளஸ்ஸிங் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, நான் பேசுறதுனால இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்றது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இன்னும் உதயா வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கிடைச்சிருவான்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களும் வந்து எனக்காக உதயா வந்துருவாங்க, உதயா அண்ணா வந்து நல்லா இருக்காங்க, இப்போதைக்கு ரெக்கவர் ஆகுறாங்க, ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆவாங்கன்ற மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாரு. ஆனால் ஸ்லோவானாலும் ரெக்கவர் ஆவாங்க. ஏன்னா நம்ம பக்கம் வந்து ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன வயசு, அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு. ஸோ எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை, உதயா வந்து என் கூட பேசிடுவான், என்னை கூப்பிட்டுருவான்.
கூப்பிட்ருவாங்க, அம்மான்னு கூப்பிட்ருவான், பொண்டாட்டின்னு கூப்பிட்ருவான், பிள்ளைன்னு கூப்பிட்ருன்னு நினச்சிருவான். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். ஸோ உங்களோட பிளஸ்ஸிங் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். யாரும் வந்து நெகட்டிவாக பேசாமல் எனக்காக வந்து பாசிட்டிவாக பேசுங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று இதில் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாலா கீர்த்தின்றது டிக்டாக் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு எனக்கு எங்கள் அப்பா அம்மா அந்த ஒரு இது அந்த லெவலுக்கும் மேலே வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து உதயம் சேர்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அண்ணா ஒரு என்ன எங்கள் கூடவே தான் இருக்காங்க, எனக்கு அவ்வளோ ஆதரவாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் அந்த அண்ணா, அவ்வளோ ஆதரவாக இருக்காங்க. அவங்களோட பிள்ளைக்குட்டியை கூட விட்டுட்டு வந்து எங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. அது போக கீர்த்தி ஒரு ஒய்ஃப் அப்படி அமைஞ்சதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஏன்னா அந்த ஒரு பாசம் இருக்குது. அவங்க அவங்க வந்து என் கூட இருக்காங்கன்றது எனக்கு ஒரு தைரியம். அந்த அண்ணன் வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் நான் நின்றப்போ வந்து உதயாவை சேர்த்ததுலேருந்து உதயா கூட இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து உதயாவுக்காக மட்டும்தான் அந்த அண்ணா அந்த உதயாவு கூடயே இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த அண்ணாவுக்கு நான் வந்து சாகிற வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அது போக நீங்களும் இப்போ எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும், இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறையா பேர் வந்து எனக்காக வந்து யாருமே நெகட்டிவாக பேசலை, எல்லாமே என்னை வந்து பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க, எனக்கு ஆதரவாக பேசியிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து நான் அழுகக்கூடாது, என் புருஷன் எனக்கு வந்துருவான்ற ஒரு தைரியம், ஒரு தெம்பு, அந்த ஒரு தைரியத்தில் தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ எனக்காக எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ரவிசந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. அது போக எனக்கு பாலா அண்ணனுக்கு வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பர்சன் ஆகிட்டாங்க. அது போக டிக்டாக் மூலியமாக வந்து நடராஜன்னா நந்தினி நிறையா பேர் நான் மென்ஷன் பண்ண முடியல, பேர் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள யாரும் இப்போதைக்கு என்னால் மென்ஷன் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறப்போ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். யார் யார் எனக்கு என்னென்ன பண்ணீங்களோ கண்டிப்பாக நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உதயா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாங்க, நீங்கள் பாசிட்டிவாகவே நினைங்க. ஸ்லோ ரெக்கவர் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ரெக்கவர் ஆகுறாங்க. அவங்களோட சின்ன வயசுன்றதுனால எல்லாருக்குமே ரெக்கவர் ஆயிடுவாங்க. 2 மந்த் 3 மந்த்தில் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்கன்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.